மாணவர்களை, நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் சிங்கள இலக்கணம். சிங்கள இலக்கணம் சரியா? நான் சொன்னேனே ஏற்கனவே, சிங்களம் பேச தெரிஞ்ச எல்லாருக்கும் எழுத தெரியாது, ஆனா எழுத தெரிஞ்ச எல்லாருக்கும் பேச தெரியும். ஏண்டா, கட்டுரைகள் எழுதுறது, பந்திகள் எழுதுறது, புத்தகங்கள் எழுதுறது எல்லாம் லேசான வாரியம் இல்லை சிங்களத்துல. அதுக்கு வந்து இந்த இலக்கண அறிவு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே அந்த இலக்கண பகுதி இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, ஐயோ சார், சிங்களத்துல அதுக்கு சொல்றது விளங்குது இல்லை, இதுக்கு சொல்றது விளங்குது இல்லை, அதுக்கு எப்படி சொல்லுவாங்க, இதுக்கு எப்படி சொல்லுவாங்க, அந்த சொற்கள் எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருந்து இருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில அவங்களோட அந்த விஷயத்த வளர்த்து கொள்றதுக்கு உங்களோட பாடப்புத்தகமும் உதவி செய்யுது, நாங்களும் உதவி செய்யறோம். பாடப்புத்தகம் எப்படி உதவி செய்யுதுன்னா, தரம் 6 லிருந்து 11 வரை நிறைய பாடங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக தரம் 6 எடுத்து அதில் ஒரு 10-12 பாடங்கள் இருக்கு, 3 தவணைக்கும் பிரிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பாட முடிவுலையும் சொல்லறிமுகம்ன்ற ஒரு பகுதி இருக்கும், வச்சனமாலாவை. அப்போ அந்த வச்சனமாலாவை அப்படின்றது அந்த குறிப்பிட்ட அந்த பாடத்தில் கஷ்டமான சொற்கள் எவை எவை என அந்த புக்கை எழுதின, புத்தகத்தை எழுதின அந்த டீச்சிங் பேனல், ஆசிரியர் குலாம் எவற்றை கஷ்டமாக நினைத்தார்களோ அந்த சொற்கள் எல்லாம் எழுதி சிங்களத்தில் தமிழ் கருத்தையும் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா யாரும் கணக்கு எடுக்கிறது இல்லை. பார்ட் 1 உங்களோட பகுவரன், எம்சிக்யூ பேப்பர்னு சொல்லுவாங்க, அதுக்கு கூடுதலாக அதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க, சொல் உச்சரிப்புகள், எழுத்து பிழைகள் அற்ற சொற்கள். அப்போ அதை நீங்கள் நல்லா பாடமாக்கினா நிறைய சிங்கள சொற்கள் தெரிஞ்சிருக்கும். அப்போ அதோட நாங்களும் இப்போ ஹெல்ப் பண்ணுறோம் என்ன, எல்லாருக்கும் விருப்பம் இந்த கதைகள் சொல்கிறேன்டா, கதை கேட்குறேன்னா நல்ல விருப்பம். என்ன, தொழில்நுட்பம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் பாட்டன் பாட்டி சொல்கின்ற கதைகளை எல்லாம் மடியில் தூங்கி கொண்டு கேட்பாங்க. இப்போ குடும்பங்கள் எல்லாம் சுருங்கி போயிருக்கு, என்ன எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கூட்டு குடும்பம், தனி குடும்பம், தனி குடும்பமாக ஒதுங்கினா, ஒரு ரூமில் ஒதுங்கினா எப்படி படிக்கிறது, பாட்டி எங்கே பாட்டன் எங்கே? ஆகவே இப்போ நாங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் அந்த விடயங்களை உங்களுக்கு தர வேண்டியிருக்கு. ஆகவே நான் எடுத்துக்கொண்ட விடயம், போன சென்ற கிழமை நான் உங்களுக்கு அருமையான ஒரு பாடலுடன் கூடிய ஒரு கதை, சிங்களத்தில் ஒரு கதையை பார்க்குறேன், அதில் நிறைய சொற்கள் வரும். அப்போ அந்த கதையோட சம்பவத்தோட தழுவிய சொற்களாக போகிறதால மனதில் பதியக்கூடிய அந்த திறன், ஆற்றல் வந்து கூட. இன்றைக்கும் நான் ஒரு கதை, சிங்கள கதை எடுத்திருக்கிறேன், அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்துகிற நேரம் அதை சும்மா படம் பார்க்குற மாதிரி பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை, எழுதிக்கொள்ளணும். கஷ்டமான சொற்களை நான் அதில் வார சொற்களை சொல்லுவேன். அப்போ அந்த சொற்களை நான் ஸ்க்ரீனில் போகக்குள்ளேயே, அந்த படம் ஓடக்குள்ளேயே நான் அதை ஸ்க்ரீனில் மேலே எழுதி காட்டுவேன். அப்போ நீங்கள் அதை எழுதி கொள்ளணும். அதுக்குன்னு ஒரு கொப்பியை வச்சு கொண்டாலும் பரவாயில்ல. சொற்கள், நிறைய சொற்கள் தெரிஞ்சால் உங்களுக்கு பேசலாம், நிறைய வாக்கியங்கள் எழுதவும் முடியும். என்ன, வினை சொற்களும் தெரிஞ்சிருக்க வேண்டும், பெயர் சொற்களும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு இந்த வாக்கிய சட்டத்திட்டம் எல்லாம் படித்து சரி வருமா? விடயம் இல்லாட்டி, சொற்கள் இல்லாட்டி, வினை சொற்கள் தெரியாட்டி எப்படி வாக்கிய நியதி 1, நியதி 2, ஒரு 13 படிப்பீங்க? அப்போ சொற்கள் தெரியாது, எப்படி வாக்கியம் அமைக்கிறது? வட்லாப்பம் செய்யணும், முட்டை இல்லை, வெனிலா எசன்ஸ் இல்லை, சர்க்கரை இல்லை, தேங்காய் பால் இல்லை, சட்டி இல்லை, அடுப்பு இல்லை, எப்படி வட்லாப்பம் செய்கிறது? ஆக வட்லாப்பம் செய்கிறண்டா உங்களுக்கு அதுக்குரிய அந்த ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் தேவை. அது மாதிரி தான் வாக்கியம் அமைக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த சொற்கள் தேவை. வினை சொற்களாக இருக்கலாம், பெயர் சொற்களாக இருக்கலாம், பெயரடை சொற்களாக இருக்கலாம், வினை அடை சொற்களாக இருக்கலாம், அடைமொழிகளும் தேவை. அடைமொழிகளை போடக்கூட தான் வாக்கியங்கள் அர்த்தமுள்ளதாக வரும். ஒரு கறிக்கு, மீன் கறிக்கு எப்படி அந்த ரசம் சூப் கெட்ட அப்படியெல்லாம் போட்டு அஜினமோட்டோ எல்லாம் போட்டு சுவையை கூட்டி எடுப்பீங்களோ அது மாதிரி தான் அந்த அடைமொழிகள். உங்களோட ஓலவெல் எக்ஸாமுக்கு எல்லாம் படம் ஒன்று தந்து சிங்களத்தில் 5 வாக்கியங்கள் எழுத சொல்லுவாங்க. அர்த்தமுள்ள வாக்கியங்களை 5 எழுதுக. அர்த்தமுள்ளன்னா கொஞ்சம் அலங்கரிச்சு எழுதணும், வர்ணிச்சு எழுதுறது. ஆகவே இலக்கண அறிவு இருக்கணும், சொற்பஞ்சம் இருக்கக்கூடாது. ஆகவே அந்த சொற்பஞ்சத்தை நீக்கிறதுக்கு தான் புதிய நுட்பமா யுக்தியா இந்த இந்த விஷுவல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல், வெளிநாட்டில எல்லாம் விஷுவல் ஸ்டடிஸ் தான் போகுது. இப்ப படத்துடன் கூடிய பாடம், கரும்பலகை வகுப்பறைக்குள்ள அடங்கிய ஒடுங்கிய பாடம் இல்லை, ஒரு திரையில ஸ்கிரீனோடக்குள்ள படிக்கிறது. சரி, இப்போ ரெடியா? அதுக்கு ஒரு புக் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் விஷுவல் ஸ்டடின்னு போட்டாலும் பரவாயில்ல. ஓகேயா? சரி, அப்போ என்ன பிரச்சனைண்டா, நான் இந்த பாட்டை வந்து எடிட் பண்ணி முடிக்க இல்லை. அண்டு எடிட்டிங் எடிட்டிங்கில் இருக்கக்குள்ளே நான் பிளே பண்ண போகிறேன். ஓகேயா? அதனால் கொஞ்சம் மூமெண்ட் அங்காலங்காலம் ஆகும், அதெல்லாம் கணக்கு எடுக்காதீங்க. அப்போ அந்த எடிட்டிங் அதை என்ன செய்வோம், பிளே பண்ணுவோம்.
சரியா? ஸ்கிரீன் தெரியுதா பிள்ளைகள்? இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல தான் நாங்கள் எடிட் பண்ணுறது. ஐசிடி படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், கம்ப்யூட்டரில் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரா கொய்யா ஹொந்த மீனிகா, ஓகேயா? சரா கொய்யா ஹொந்த மீனிகா. கதையிட தலைப்பு என்ன? ஜூம காணும், கொஞ்சம் ஒரு நிமிஷம். நீங்க அத ஒரு தலைப்பு மாதிரி போட்டு எழுதினாலும் பரவாயில்லை. சரா கொய்யா ஹொந்த மீனிகா அப்படின்றதுதான் இந்த கதையிட தலைப்பு. சரா கொய்யா, கொய்யாண்ட யாரு? கொய்யான்றது ஒரு பேச்சு வழக்கில் உள்ள சொல். சரியான எழுத்து வழக்கு என்னது? கோவியா. அப்ப நீங்க சரா கோவியா அப்படின்னு எழுதி கொள்வோம். விவசாயி. விவசாயி, விவசாயி. ஹொந்த மீனிகா அப்படின்னா ஹொந்த மீனிகா, நல்ல மணி. நல்ல மனிதன். விவசாயி சரா, சரா என்ற பெயரை கொன்ற அந்த விவசாயி. ஒருத்தர் பேர் சரான்றது, சிராஸ்ன்ற மாதிரி, ரஹ்மான்ற மாதிரி, அகமத்ன்ற மாதிரி, சரான்றது ஒரு பேர். சரா கோவியா ஹொந்த மினிஹி, மினிஹா, மினிஹான்டா மனிதன். இதுதான் இந்த கதையுடன் கூடிய பாடல்ட தலைப்பு. அப்ப இதுல வச்சனமாலை நீங்க போட்டு எழுதினாலும் பரவாயில்லை. சொல் அறிமுகம், வச்சன இல்லாட்டி வச்சனன்னு போடுங்களேன். முதலாவது கோவியா எழுதி கொள்ளுங்க. கோவியாண்டா விவசாயி, கோவியாண்டா விவசாயி, ஓகேயா? நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன், ஏதாவது எழுத மிஸ் ஆகினா உங்களுக்கு பிறகு எழுதி கொள்ளலாம், பிரச்சனை. ரைட், ரெடியா? என்ன தோக்கட துப்பாக்கியோட இருக்கிற இது என்ன? இது விவசாயி எப்படி துப்பாக்கியோட இருப்பாரு? நீங்க யோசிக்கிறது எனக்கு விளங்குது. கதையை கடைசி வர பார்க்கணும். சத்தம் கேக்குதா கோபிஷா? சந்தேகனவாது தடயம் எழுதி கொள்ளுங்க. தடயம் என்ன? தடயம் சிலவங்க சொல்லுவாங்க, கதையை முடிஞ்சது பிறகு எழுதுங்க சார். அப்படி எழுத முடியாது, கதையோட இன்ட்ரெஸ்ட்ல அப்படி போகணும் தான், ஆனா இடையில நிறுத்தித்தான் பார்க்கணும். தடயம் யாருக்கு தெரியும்? தடயம் என்ன? தடயம் என்று சொல்றது என்ன சொல்லுங்க? வேட்டையாடுதல். வெரி குட், மிருகத்தை வேட்டையாடுறது. ஆடுறது, ஆடுறது, வேட்டை ஆடுறது. ஓகே, வெரி குட், உங்களுக்கு தெரியும். ரைட், தெரியா தெரியறது எழுத தேவையில்லை, தெரியாத எழுதி கொள்ளுங்க. அப்ப என்ன செய்யறார் இந்த சரா விவசாயி வந்து? எங்க போறார்? இந்த வேட்டைக்கு துவக்க துப்பாக்கி எடுத்துட்டு வேட்டையாட போறாரு. இதுதான் சராகோயா. சரியா, மினிஹான்றது மனிதன். சவுண்ட் கேக்குது தானே? ராலஹாமின்னா என்ன?
இதுல வருது ராலஹாமி. போலீஸ். வெரி குட், போலீஸ் ராலஹாமி. அந்த காலத்துல எல்லாம் போலீஸ் அதிகாரிக்கு ராலஹாமின்னு தான் சொல்லுவாங்க. விளங்கி கொள்ளுங்க, ராலஹாமின்னா போலீஸ் அதிகாரி. அந்த காலத்துல போலீஸ் அதிகாரிக்கெல்லாம் நீண்ட கால் சட்டை எல்லாம் இல்லை, அந்த கட்டை கொட்டை காலிசன்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரை கோட் மாதிரி சின்ன ஷோர்ட் தான் கொடுத்துருப்பாங்க, பொல்லொன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா விவசாயம் செய்யறவங்களுக்கு துப்பாக்கி கொடுத்துருப்பாங்க. மனிதர்களை சுட்டுறதுக்கு இல்ல, வயலுக்கு வார அந்த காட்டு பன்றி விலங்குகள்ல இருந்து தனது விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி அதை கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்துல லைசனோட கொடுத்துருப்பாங்க. லைசன் இல்லாங்க பாதிச்சா போலீஸ் பிடிச்சிட்டு போகும், போலீஸ் பிடிக்கும். பைக் லைசன் மாதிரி துவக்கங்கள் லைசன் இருந்துச்சு அந்த காலத்துல. இப்ப துப்பாக்கி எல்லாம் கொடுத்தா என்னென்ன நடக்குமோ யாருக்கு தெரியும். என்ன என்ன, ஆமாட்ட உங்களுக்கு தந்தா குருவியை சுடுவீங்க, எல்லாத்தையும் சுட்டு கடைசியில் சூழல் நாசமாக்கிடுவாங்க. ரைட். இப்போ யானைகளை துரத்திருக்கல, யானை வெடி கொடுத்துருக்குறாங்க. யானைக்கு வெடி வைக்கிறது இல்லை, மேலே அந்த சத்தத்துக்கு ஓடிடும். சாரி. இந்த ராலஹாமிய சும்மா அவரை கேலி பண்றதுக்காக வேண்டி இந்த விவசாயி என்ன செஞ்சிருக்கிறாரு, விகிலுவண்டா விளையாட்டு என்ன, அது விளையாட்டுக்காக வேண்டி இவரை குழப்புறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏதோ ஒன்று செய்யறாரு போல பாவம். அப்ப இந்த போலீஸ் அதிகாரியை பார்த்துட்டு அவருக்கு ஷூட் பண்றதுக்கு இல்ல, அவருக்கு அவரை கண்டுட்டு ஓடுறாரு சும்மா ஜோக்குக்கு. சரியா, ஓட போறாரு. அதுல ஒரு வசனம் வந்துச்சு, விகச விகசண்டா அவசரமாக. விகசண்டா உடனே, உடனே அவரை கண்ட உடனே இவர் ஒரு ஓட்டம் பிடிச்சிருக்கிறாரு, ஓட ஆரம்பிச்சு இருக்கிறாரு கள்ளன் மாதிரி. பாப்போம் என்ன நடக்குது. செக. அப்ப இவர் ஓடுறத பார்த்த உடனே போலீஸ் அதிகாரிக்கு சந்தேகம் வந்து விட்டது. அப்ப இவரை துரத்தி பிடிப்போம் என்று நினைக்கிறாரு. சேக்கைய செகண்டா சந்தேகம் வந்து, சந்தேகம். சந்தேகம், வெரி குட். சந்தேகம் வந்து விட்டது. அப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். நியர கும்புற, ரெண்டு அற்புதமான சொற்கள் விவசாயத்தோட சம்பந்தப்பட்டது. வயல். நியர்ன்றது வயல் அல்ல, வரம்பு. வரம்பு, வரம்பு. தமிழ் எழுத தெரியும் தானே பிள்ளைகளே, நான் தமிழையும் எழுதுறேன். இல்ல தமிழ் எழுதணும் உங்களுக்கு, உதாரணத்துக்கு தெரியல தமிழால உங்களுக்கு, தமிழ் தெரியாதா இருக்கும். கும்புரண்டா வயல், வெரி குட். சிங்களம் தான் தெரியும் போல, வீட்டுல எல்லாம் விரட்டிட்டுருவாங்களோ தெரியா, தமிழ் மறந்து போயிட்டு தாய்மொழி வெற்றி இரண்டாம் மொழியில இருக்கிறீங்க. ஆ கான்சார் கிளாஸ் எடுத்து இவங்களெல்லாம் சிங்களத்துக்கு மாற்றி விட்டாங்கன்னு சொல்லுவாங்களோ. ஆ படிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொழி தானே. கும்புறண்டா வயல், ஓகேயா? எழுதிட்டீங்களா? அதுல இன்னொண்டு கோயாம்ண்டா, கோயாம் நெல். நெல் இல்ல. என்ன கோபிச்சா, அறுவடை.
அறுவடையும் அறுவடை. அறுவடையும் இல்லை. கோயம்டா நெற்கதிர். நெற்கதிர் வெட்டுவோம். வீண்டா நெல்லு, யாரோ நெல்லு சொன்னீங்க, வீண்டா நெல்லு. அறுவடைக்கு சொல்வது சொல்றது அஸ்வென், அஸ்வென். ரைட், அதெல்லாம் படிப்போம். எல்லாம் எழுதி கொண்டு கஷ்டப்பட தேவையில்லை. வெட்டட்ட உடி வெட்டண்டா தேரு தேரு இல்ல, வெட்டண்டா வேலி, வெட்டண்டா வேலி. ஓகேயா, வேலியெல்லாம் வருமா இங்க பாப்போம். அவர் ஓடக்கொல அதுக்கு மேல இதுக்கு மேல வயலுக்கு மேல வரம்புக்கு மேல வேலிக்கு மேல எல்லாம் ஓடுறாராம். வகு பேட்டியா இப்ப வரும். வகு பேட்டியா என்ன? வகு பேட்டியா குடிசை இல்ல. நீங்க இதுல உள்ளத்தை பார்க்கப்படாது, இதுக்கு வரப்போகுது. அதுதான் வகு பேட்டியா, அதுதான் நாங்க அப்படி எடிட் பண்ணிருக்கிறோம். வகு பேட்டியாண்டா கன்று, பசு கன்று. என்ன கன்று? பசு கன்று வரும். இவர் ஓடுற ஓட்டத்துக்கு, இவங்க ஓட்டுறதுக்கு, குளத்துல குளிக்கிறவங்க, அங்காளங்கால உள்ளவங்க எல்லாம் குழம்பி போய் சிரிச்சு சிரிக்கிறாங்களாம். என்னடா தோக்கோட ஓடுறாரு, பின்னுக்கால ஓடுறாருன்னு மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்களாம். வயல்ல இருந்த கண்டு குட்டியும் குழம்பி ஓடுதான். வரும் காட்டும் பாருங்க. வகுப்பேட்டியான கன்று. பய பயஹித்திலா, பசு கன்று பயத்துல அங்க ஓடிச்சான். பயண்டா பயம். இது கொத்தகரத்து பீத்தியன்னு சொல்லுவாங்க. பீத்தி என்றாலும் பயம். அது இந்த பாடல்ல வரையில பரவாயில்ல, எழுதுங்க, படிச்ச குறைஞ்சா போய். வகுப்பேட்டியாண்டா அந்த இது சின்ன கன்று, அது பெரிய மாட்டோண்டு போட்டு இருக்கிறாங்க. வகுப்பேட்டியாண்டா கன்று. அப்ப அந்த கட்டின அந்த கழுத்துல வந்து இந்த ராலகாமி போலீஸ் அதிகாரி சிக்குண்டு விழுகிறாரு. வெஸ்முகுன, உங்களோட பாட புத்தகத்துல உள்ள பாட தலை முகமூடி. தேவையில்லாதான் எழுத, ஏன்னா உங்களோட அடுத்த பாடத்துல தலைப்பே முகமூடி தான். சரி, அப்ப பாருங்க எங்கெங்க சம்பந்தமாகுதுண்டு. அதுக்கு தான் இதில் உள்ள விஷயங்கள் மிக முக்கியம். இவர் விழுந்து சேரெல்லாம் முகத்துல பட்டு முகமே முகமூடியா மாறிட்டு தான். சேரு சேறுபட்டு முகமூடியா மாறிட்டு தான், முகமூடி மாறி ஒட்டிட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆயமத், அப்ப விழுந்தாலும் விடுறாரு இல்ல, மீண்டும் சேரு முகத்துல விழுந்தா பூசினாலும் இந்த பூசுபட்டாலும் விடுறாரு இல்ல, மீண்டும் ஓடுறாரு. ஆயமத்துண்டா மீண்டும். விடுறாரு இல்ல போலீஸ்கா, அப்படித்தான் போலீஸுக்கு போனா விட்டுருவாங்களா? ஆயமத் குடிச்சிருவாங்க. ஆயமத் என்னது? மீண்டும் மீண்டும் துரத்த ஆரம்பிக்கிறார் ராலகாமி.
சினஹவ. இதெல்லாம் இவன் சிரிச்சு கொண்டு ஓடுறானாம், பின்னால துரத்தி வர வர இவரும் சிரிச்சு சிரிச்சு ஓடுறாராம். சினஹவண்டா சிரிப்பு. சினஹவண்டா சிரிப்பு, துவனவாண்டா ஓடுறது. ரெக்கார்டிங் அனுப்புவேன். இது இப்படி இவர் ஒதுங்கினது வந்து இவருக்கு இழப்பு வந்துட்டது, முயலுக்கு மாதிரி, முயல் ஆமை ஓடுற மாதிரி. அப்ப இழப்பு, இழைப்பு, களைப்பு. ஹதி மூச்சு வாங்குறது, எழுதி கொள்ளுங்க. ஹதி என்னது? ஹதி அதாவது மூச்சு வாங்குறது, அப்படின்னு மூச்சு வாங்குறது ஹத்தின்னு சொல்லுவாங்க சிங்களத்து. சரியா கோபிஷா? அப்ப இவருக்கு மூச்சு துப்பாக்கியோட ஒரு வரம்பரமா சாஞ்சாரா ராளஹாமி கண்டுட்டார். எப்படியோ போலீஸ் கண் தானே, ஆந்தை கண்ணில் பார்க்குறவங்க தான் போலீஸ், காக கண்ணில் இல்லை, கழுகு கண்ணால் பார்த்து பிடிச்சிருவாங்க. சரி, இலங்கை போலீஸ்டேருந்து தப்பிடலாமே, எவ்வளோ கொடுத்து பார்ப்போம் இங்கே என்ன நடக்குது. அப்படி போனவர் எப்படியோ மகன் பேரன் பேண்டு, என்னால் அது உனக்கு தப்ப முடியாது அப்படின்னு பிடிச்சிடுறாரு, பிடிச்சிடுறாரு. டேங் வாலட் பொடி வெடாக் தீயணும், உங்களுக்கான நேரம். இப்போ கதையை சொன்னேன் தானே, அவங்களோட கற்பனை ஆற்றலை நான் பார்க்கணும் தானே. வேலைக்கு உபகால்பனை, உபகால்பன சக்தியை, உபகால்பித்த சக்தியை மான் நான் நின்னுப்பேன். தேங்க் ஏண்ட புத்தே மீ கதாவை அவசானே குமாக் வேவிது கொஹமத மீ கதாவை அவசானிய திபென் சுட்டா இத்தில கேண்ட பலன். இந்த கதையோட முடிவு எப்படி இருக்கும் கோபிஷா சொல்லுங்க, கடைசிக்கு என்ன நடந்திருக்கும் நான் காட்டுவேன். உங்களோட கருத்து தேவைதானே, சிங்களத்தால் சொல்லுங்க இல்லாட்டி தமிழால் சொல்லுங்க. சிங்களம் கேண்டேன் எத்த தேவலையும் கேண்ட கமண்ணே. இப்போ தமிழால் சொன்னதுக்கு பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 கதைகள் போனது பிறகு எல்லாம் சிங்களத்தால் தான் பேசணும். ஓகே, இப்போ தமிழால் சொல்றது உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக. சின்ன பிள்ளைகளே, கோபிஷா கியான் முன்னோது தீருணி முன்னோது மீ கதாவை அவசானி ஓயாஹித்தன் ஆகாதேட்டு கியான் தமிழால் சொல்லுங்க பரவாயில்ல, நான் அதை சிங்களத்தால் சொல்றேன். நான் சார் எப்படி இதோட கதையோட முடிவு எப்படி வந்திருக்கு? பிரின்சிகா அக்தாஸ் அகமட், நீங்க தான் நிறைய பேசுறீங்க, இன்ட்ரெஸ்டா கேட்குறீங்க போல. சொல்லுங்க அக்தாஸ் அகமட், தமிழால சொல்லுங்க எப்படி இந்த கதையோட முடிவு நீங்க நினைக்கிற மாதிரி எப்படி என்ன ஆகிருக்கும் சொல்லுங்க. சார், ராலஹாமி அந்த விவசாயி கிட்ட பிடிச்சி என்கிட்ட மாட்டிட்டேன்னு கேட்க போல, அவர் இல்ல இல்ல நீங்க சும்மா என்ன துரத்தி ஓடி வந்தீங்க, உங்களுக்கு தேவையில்லாத தலைப்பு, நான் என்ன பாட்டு உடற்பயிற்சி கோடிகள் என்று அவரை நக்கலா பேசும்போது, ராலஹாமி இவ்வளவு நேரம் ஓடிச்சு இப்ப கலைப்பால என்ன சமாளிக்க பாக்குறியாண்டு கேட்டாரன்னு எடுத்து கொண்டா. அப்ப உண்மையிலே அந்த விவசாயிட இதுக்குரிய அந்த பத்திரங்கள் லைசன்ஸ் உண்மையிலே காணாம போனவா முடியல. வெரி குட் அக்தாஸ் அகமத், நீங்க எங்கேயோ எங்கேயோ கேட்டிருக்கிறீங்க பாத்துறீங்க, வெரி குட், பரவாயில்ல நல்லா சொல்றீங்க. சரி, அது அதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் சேர்க்கணும், நான் அதை சேர்த்து உங்களை கம்ப்ளீட் பண்றேன். அப்போ அக்தாஸ் அகமட் குட் ஆகி சொது அக்தாஸ் அகமத் கியூவே ஐ திங்க் வியாயாமே நீ சார் தீவ் ஐ திங்க் போலீஸ் ராலஹாமி மகே பிட் பாசிங் துவகினேன் ஒன்னே அவசிய காரணாவாக் நேனே மகே பிட் பாசிங் இல்லவன் அடித்து துவக்கட்டும் இல்லை துவக்கோட்ட லைசன் உத்தியனவான் ஐ திங்க் ஆய் முன்னது பிரச்சனை. ஹக்ஸிகா உங்களுக்கு என்ன, எப்படி அந்த முடிவு நல்லமா இல்லாட்டி வேற முடிவு சேர்க்கணுமா? போலீஸ் அவரை பிடிச்சி தூக்கல போட்டாரா, எப்படி விளங்கல?
போலீஸ் இந்த அவரை பிடிச்சிட்டு போனதானே அவரை திருப்பி அவரு கடிச்சு திருப்பி ஓட தொடங்குவார். திருப்பி ஓடிடுவாரு, போலீஸ் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். என்ன கல்லணையில் எப்படியும் ஓட்டுறது, ஓடத்தானே பார்க்கறது. ரைட் ரைட், கோபிசை சொல்றாங்க எப்படியோ போலீஸ்ட்ட மாட்டாங்க, ஓடத்தான் பார்ப்பாங்களாம், ஓடுவாங்க. ரைட், ஏண்ட கருத்துப்படி நான் இதை பார்த்ததால சொல்றேன். என்னென்ன அந்த இதுலயும் அதைத்தான் காட்டுவாங்க. இவர் ஓடினார் தானே, இந்த போலீஸ் ராலகாமியை கொஞ்சம் ஜோக்குக்கு அவர் எடுத்துக்கொண்டு, வேடிக்கையை எடுத்துக்கொண்டு இவர் ஓடினார். ஓடி பிடிச்சிட்டாரு கையும் மையுமா, மாட்டின உடனே என்னக்கிட்ட தப்ப முடியாது, மாட்டிக்கிட்டாய் தானே. அப்படின்றதுக்கு அவன் கேட்குறான், சராகோயா கேட்குறாரு, விவசாயி, நான் ராலகாமி அதிகாரியே, நான் என்ன தப்பு செய்தேன் சொல்லுங்க, ஒரு தப்ப சொல்லுங்க. நீயே ஓடினாய் துவக்க எடுத்துக்கொண்டு. சரி, நான் வந்து எனக்கு அக்தாஸ் அகமது சொன்ன மாதிரி உடம்பு உடற்பயிற்சி ஒரு மனிதனை ஆரோக்கியமான மனிதனாக மாற்றும், அதனால நான் ஓடினேன், அதில் என்ன தப்பு இருக்கிறாள் ஆமின்னு கேட்கிறார். சரி, அது இருக்கட்டுமே. இது என்னது, துப்பாக்கி, துப்பாக்கி லைசன் இல்லாமல் வைக்கிறது பாவிக்கிறது பெரிய குற்றம், சட்டப்படி குற்றம். லைசன் எங்க, லைசனா? ரைட், லைசன் இருக்குன்னு அதையும் சாக்குக்குள்ள பையில கையை போட்டு அந்த லைசனை காட்டுறாரு. லைசனும் இருக்கு. அதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரி தலை குனிந்து போறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, ராலகாமி, இப்ப இந்த ஓடுறதுக்கும் லைசன் எடுக்கணுமோ? எதிர்காலத்துல நாங்க ஓடுறதுக்கும் உங்கள்ட்ட லைசன் எடுக்க வரும்போது தெரியும், அதுக்கு மட்டும்தான் லைசன் எடுக்கிறது இல்லை. இப்ப மோட்டார் பைக்குக்கு லைசன், காருக்கு லைசன், அதுக்கு லைசன், இதுக்கு லைசன், இப்போ வாட்ச், இந்த வாட்ச் இருக்குதானே பிள்ளைகளே, இந்த வச்சுக்கெல்லாம் லைசன் வந்திருக்கு இப்போ, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே ஓட்டுறதுக்கு லைசன் எடுக்கணுமா ராலஹாமின்னு விளையாட்ட கேட்கிறார் ஜோக்கர். அதோட முடியுது, சரியா? பாருங்க. ஹித்துவாது, ஹித்துவாது என்ன நினைச்சீங்களா? ஹித்துவாது ஹித்துவாது நினைச்சீங்களா? நான் நல்ல மனுஷன் உண்டு, ஹித்துவாது மாமா வந்து மினி கேலா, ஹித்துவாது நினைச்சீங்களா, நினைத்தீர்களா? லைசன் எடுக்கிறார், லைசன் ராலஹாமி மோடவன் அந்த லைசனை காட்டுறாரு. அப்ப மோடு, மோடண்டா முட்டாள், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏமாத, முட்டாள் முட்டாள் மோடு. அப்ப ராலஹாமி மோடவன் ஆவான், ராலஹாமி முட்டாள் ஆனாராம். லைசன் இருக்கு, அப்ப ஏன் ஓடினா என்ன கண்டு? நான் ஓடினே நேர விஷயத்துக்கு, நீங்க இப்ப பின்னால வந்த, பின்னால வந்தது உங்களோட குற்றமே. சரி, அதுதான் அந்த கதை. சரி, அப்போ அதில் நிறைய சொற்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன், அந்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன், கதையோட சம்பவத்தோட தழுவிய சொற்கள். சரி,
அப்ப அந்த விடயம் முடிஞ்சு அடுத்து மூன்றாம் பகுதி உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள விடயம், சரியா?